என் தாய் தந்தையர் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறு சமாதானம் செய்வது? அதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? இதே கேள்வியை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் கேட்டான். அப்போ நான் வந்து இதே மாதிரி தான் ஒரு, அப்போ இதோட சின்ன ஸ்கூல், அது வந்து மொத்தமே 5வது வகுப்பு வரைக்கும் தான் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் உள்ள ஹெட்மாஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் வேண்டிய நண்பர். அப்போ அவர் வந்து என்னங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லி கேட்டான்னு சொன்னால், அந்த பையனும் இதே மாதிரி தான் கேட்டான். ஒரு கேள்வி கேட்டான், எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில, நிம்மதியாக இல்லை, இவங்க நான் என்ன பண்ணுறது, அவங்க சண்டையை எப்படி நிறுத்துறது, எனக்கு எனக்கு மனசு அமைதி இல்லாமல் போயிட்டுதுன்னு சொல்லி கேட்டான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த பையன்ட்ட நான் ஒரு கேள்வி பதிலுக்கு கேட்டேன், சரி உங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, உனக்கு கஷ்டமா இருக்கு, நீ யார்ட்டையாவது சண்டை போட்டிருக்கியா? அப்போ அவன் என்ன சொன்னான்னு சொல்லி சொன்னா, ஆமா நானும் சொல்லணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை திட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும், நானும் சண்டை போட்டுருவேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸும் என்னை திட்டுறாங்க, கோபம் வருது, அவங்க திட்டின உடனே உன்னை அறியாமலே கோபம் வந்துடுதா, அல்லது திட்டின உடனே நீ வந்து கோபத்தை ஏற்படுத்தணும்னு கோபத்தை ஏற்படுத்தினியா, இல்லை அவன் திட்டின உடனே என்ன அறியாமலே கோபம் வந்துட்டுது, சரி கோபம் உன்னை அறியாமலே வந்துட்டுது, நீ அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ சண்டை போடுறா, சண்டை போட்டது நீனா சண்டை போட்டியா, அல்லது உன்னை அறியாமலே சண்டை போட்டியா? அப்போ அந்த பையன் சொன்னான், கோபம் என்ன அறியாமலே தான் வந்தது, ஆனால் சண்டை போட்டது நானாக தான் சண்டை போட்டேன், இவனை ஏசுனவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நானாக முடிவு பண்ணி சண்டை போட்டேன். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கோபமும் கோபத்தினுடைய செயலுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. கோபம் நம்மளை கேட்காமல வரும், ஆனால் சண்டை போடுறது நாம தான் சண்டை போடுவோம். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், கோபத்தினுடைய தன்மை. இப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், சண்டை போடுறது நம்ம கையில் இருக்கிறதுனால அதில் நம்ம வந்து ஒரு நிதானத்தை கடைப்பிடித்தோம்னு சொன்னால் சண்டை இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் கோபம் வந்து நம்மளை கேட்காம வருது, வந்த கோபம் தானாகவே போயிடும், அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்களை வந்து நாம் திருத்த முடியுமா, நாம எப்படி நடந்துகிட்டது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க சண்டை போடுறாங்க, அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு உள்ள ஒரு உரிமையை பொறுத்த அளவில் அவங்க வந்து மனம் விட்டு அவங்க வந்து அவங்களுடையதை வந்து சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயாகவே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது சண்டே ஆயிடுது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது வர்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சண்டை வராமல் இருந்தால் தான் அது வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக இருக்கும். சண்டை வர்றதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம், அதனால் எல்லார் வீடுகள்லையுமே இது நடக்கும். அதனால் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இஷ்யூவாக எடுக்கிற மேட்டர் இல்லை. சிலது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக கொஞ்சம் வித்தியாசமான சண்டையாக இருந்தாலும் சொன்னால் அது நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கிற வேண்டிய விஷயமா இருக்கலாம். மற்றபடி பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு உரிமையுள்ள இடங்களில் அவங்க உரிமையில சண்டை போட்டுக்கிடுறாங்க, உரிமை இல்லாத இடத்துல சண்டை போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிடுறாங்க. உங்கள் அப்பா வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போடுறாரா, உங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறாங்களான்னா சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்க உரிமை கிடையாது. அவங்க சரி அவங்க அவங்க வேலையை பார்க்காங்க, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில, தாய் தகப்பனுக்கு இடையில வந்து நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு உரிமையில் அவங்க வந்து சில கருத்துக்களை சொல்லும் பொழுது, சில பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஏற்படத்தான் செய்யும்.
இப்போ இதில் நம்மளை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான். சரி அது அவங்க அப்படி தான், அது அவங்களுடைய இயல்பு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணீங்கன்னு சொன்னால் சண்டையை நிறுத்திடுவாங்க அவ்வளோதான். சண்டை போடுறவங்க பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் சண்டையை நிறுத்திடுவாங்க. அதனால் சண்டை போடுறவங்கள பார்த்து சிரிங்க, சண்டையை நிறுத்திடுவாங்க.